Hi friends, welcome to my channel. வெங்காயம் முட்டை கோஸ்லாம் வச்சு முட்டை போண்டா கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் நல்ல நீளமாக நறுக்கின வெங்காயம், 2 கப் நீளமாக நறுக்கின முட்டைக்கோஸ், பொடியாக நறுக்கின ஒரு மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எடுத்து உருண்டை பிடிக்க வரணும், அந்த பதத்துக்கு பிரஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து வேக வச்ச முட்டை 3 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து கொஞ்சம் சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா வட்டமாக தட்டிக்கலாம். சென்டரில் முட்டையை வச்சுட்டு முட்டை வெளியே தெரியாத மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி முட்டையை உள்ளே வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.